வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் மற்றும் ஜாவா போன்ற பைக்குகளுக்கு போட்டியாக ஹோண்டா நிறுவனம் வந்து ஹைனஸ் பைக்கை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்தியா முழுக்கவே வந்து எல்லா டீலருக்கும் வந்து இந்த பைக்கை வந்து அனுப்பி வச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வந்து வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது வந்து ஹோண்டா நிறுவனம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் கஸ்டமராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட்டிங் பீரியட் வந்து 2 வாரம்னு சொல்லியிருக்காங்க. புனே அப்படின்னா 1 மந்த்து சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் 45 நாள், மும்பைனா 30-45 நாள், டெல்லினா 45 நாள், கொல்கத்தா வந்து 2 மாசம் ஆகும். சென்னை மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசம் வந்து வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஹைனஸ் நீங்கள் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியடையும் யோசிச்சுட்டு பைக்கை வந்து தேர்ந்தெடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏத்தர் நிறுவனம் பெங்களூரை வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வாகன நிறுவனம் இது. இந்த நிறுவனத்தில் வந்து 450 சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. அதன் பிறகு வந்து 450 பார்த்தீங்கன்னா 450 வந்து அப்கிரேட் பண்ணி 450X சொல்லிட்டு இன்னொரு வேரியண்ட்டும் வந்து இருக்கு. இப்போ இந்த ஸ்கூட்டருக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு 9000 ரூபாய் வந்து பிரைஸ் கட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது முன்பு வந்து ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,49,000 ரூபாய் வரும். இப்போ புதிய ஷோரூம் பிரைஸ் வந்து 1,39,990 போட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா பண்டிகை காலத்தில் தான் வந்து ஸ்கூட்டர் பைக் வாங்க எல்லாரும் ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு 9000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் கட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இதை தாண்டி வந்து பைபேக் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு திட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஏத்தர் 450X ஸ்கூட்டரை நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு ஒரு 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதிகபட்சம் 3 வருஷம், அந்த 3 வருஷம் டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஸ்கூட்டர் பழசாயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாலும், இல்லை வேறு ஒரு ஸ்கூட்டர் ஏத்தர் நிறுவனத்திலே வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாலும் இந்த ஸ்கூட்டர் போய் அவங்ககிட்டே கொடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய ஸ்கூட்டர் கண்டிஷனை பொறுத்து டைமை பொறுத்து அதிகபட்சமாக 85,000 ரூபாய் வரைக்கும் வந்து பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. புதிய ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி புதிய ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை தாண்டி வந்து ஜிமோபாய் அப்படிங்கிற அதுவும் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை விற்பனை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய ஸ்கூட்டர்களுக்கு வந்து நவம்பர் 20 தேதி வரைக்கும் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபராக வந்து 2,000-5,500 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த நிறுவனத்தில் வந்து மீசோ, ஆஸ்ட்ரிட் லைட்டு, ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்கூட்டர் விற்பனையில் இருக்குது. 5,500 ரூபாய் வரைக்கும் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க கேஷ்பேக்கு. ப்ளஸ் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து பழைய பெட்ரோல் ஸ்கூட்டரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதிய ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூடுதலாக 1,000 ரூபாய் வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாகவும் வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பண்டிகை காலத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.